ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்படி இருந்த என்னோட நெயில்ஸை 1000 2000 செலவு பண்ணாமல், பியூட்டி பார்லர் எதுக்குமே போகாமல், இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணேன், அதுவும் 100 ரூபீஸ் செலவில் 10 மினிட்ஸில் வீட்லேயே எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நெயில் உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, எனக்கு இப்போதைக்கு நெயில் நல்லா அழகாக இருக்கணும், ஒரு 2-3 டேஸ் ஸ்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நெயில் இருக்க எக்ஸஸ் நெயில் பாலிஷை வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நெயில் ரிமூவர் வச்சு உங்களோட நெயில்ஸில் இருக்க நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதை அட்டன் பண்ணுற வரையுமே எனக்கும் தெரில இது வந்துட்டு இவ்வளோ சூப்பராக இருக்கணும், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அன்இவனாக இருக்கு இல்லையா, நெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபேக் நெயில்ஸ் ஒட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் நெயில் தெரியும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு, இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோவில், அந்த அளவுக்கு உங்களோட ஒரிஜினல் நெயிலை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் எல்லா நெயில்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது என்னோடய ஃபிங்கர்ஸு. இப்போ ஃபேக் நெயில்ஸ் எடுத்துக்கலாம். நான் வாங்கின ஃபேக் நெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இதில் 100 ட்ரான்ஸ்பரண்ட் நெயில்ஸ் அண்ட் 100 ஒயிட் நெயில்ஸ் வருது. அது கூட வந்துட்டு உங்களுக்கு க்ளூமே வந்துடுது, ஜஸ்ட்டு 100 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. இது இந்த நெயில் க்ளூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த ஒயிட் நெயில்ஸ் தான் எனக்கு சூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட நெயில்ஸில் வச்சு பார்த்து எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் சைடு தான் உங்களுக்கு வரணும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சா கரெக்டாக உங்கள் ஃபிங்கரில் போய் ஃபிட் ஆகணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபிட் ஆகணும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய 5 நெயில்ஸுக்குமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளூ அப்ளை பண்ணுறதுல ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி டக்குன்னு அந்த க்ளூ ஒட்டிக்குது ஸ்கின்ல. ஸோ பாருங்கள், இதை கரெக்டாக எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல டேரெக்டாக வச்சு பிளேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இதை ஒன் டைம் வச்சிட்டிங்கன்னா திரும்பி உடனே எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த க்ளூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இந்த ஃபெஃபிக்யூ யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம எல்லா நெயில்ஸுமே ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்டு ஒன் மோர் திங், நீங்கள் ஒட்டுறப்ப ஃபஸ்ட் டைமே கரெக்டாக ஒட்டிடுங்க ஃபிட் ஆகுற மாதிரி. இந்த சைடு சாச்சோ அந்த மாதிரிலாம் ஒட்டிடாதீங்க. பிகாஸ் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் நெயிலில் பாருங்கள், நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் அப்ளை பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நெயிலில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு வைக்காமல் நான் வந்துட்டு லைட்டாக சைடில் வச்சுட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அதை நான் திரும்பி உடனே எடுக்க அவ்வளோ ட்ரை பண்ணுறேன், பட் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நல்லாவே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு, நல்ல ஸ்லாண்டிங்கில் போயிடுச்சு. சரி ஓகே, இதை ஒட்டினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத, நம்ம வந்துட்டு கட் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் அடுத்தடுத்த நைட்ஸ்லாம் கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு டைம் நீங்கள் கரெக்டாக ஒட்டி பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இதை ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் வீடியோ எடுத்ததோட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த வேலை முடிஞ்சது. நீங்கள் கரெக்டாக உங்கள் நெயிலுக்கான சைஸை சூஸ் பண்ணணும், அண்டு ஒட்டுறப்ப கரெக்டாக பார்த்து ஒட்டணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த வேலையுமே இல்லை இதில். ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய லிட்டில் ஃபிங்கர் கொட்டுறேன் நான். இது லென்த்தே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான லென்த்து. பிகாஸ் நீங்கள் ஒரு நல்லாவே உங்களுக்கு லென்த் வேணும், ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறீங்கன்னா கூட அந்த அளவுக்கு லென்த்தை இதில் கொடுத்துட்றாங்க. ஸோ சூப்பராக ஃபிட் ஆயிடுச்சு. எனக்கு இதை ஃபிட் பண்ணி பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னன்னா அந்த செகண்டு ஃபிங்கரில் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெயில் பாலிஷ் வைக்காதப்பவே தம் ஃபிங்கர்லாம் எனக்கு சூப்பராக செட் ஆயிருந்தது. ஸோ இது எத்தனை நாள் ஸ்டே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 டேஸ்க்கு ஸ்டே ஆச்சு. அதாவது 2 டேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி 3rd டே வந்துட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் ஜஸ்ட்டு நான் பெட்டில் வந்துட்டு என்னோடய கை வைக்கிறப்போ வந்துடுச்சு. மற்ற எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக இது ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படிங்கிறனால, அண்டு இந்த ஷேப் வேண்டாம் அப்படிங்கிறனால நான் ஆல்மண்ட் ஷேப் கட் பண்ணுறேன். ஸோ ஆல்மண்ட் ஷேப்னால் இந்த சைடு ஒரு கிராஸ் கட்டிங், இந்த
பக்கம் ஒரு கிராஸ் கட்டிங், சென்டரில் ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷார்ப்பர் வச்சுருந்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப் இல்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட ஷார்ப்பர் இல்லை, ஸோ வந்துட்டு நான் ஜஸ்ட் இந்த நெல் கட்டிலே கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு ஜஸ்ட் அந்த ஷார்ப்பெல்லாம் வந்துட்டு எட்ஜஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட ஒரிஜினல் நெயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. இதே மாதிரி பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன், அவ்வளோ அழகாக இருந்தது. செகண்ட் நெயிலுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கட் பண்ணோடனே அந்த ஷேப் மாறினது தெரியவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்பையும் கூட நான் எடுத்து எடுத்து பார்த்தேன், பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் சொன்ன மாதிரி 2 டேஸ்க்கு அது ஸ்டே ஆயிருந்தது. நார்மலாக நீங்கள் குளிக்கலாம், நார்மலாக உங்கள் வேலை எல்லாமே செய்யலாம், டக்குன்னு நெயில் உடஞ்சிராத மாதிரி மட்டும் பார்த்துக்கணும் அவ்வளோதான். பட் நீங்கள் ஃபங்க்ஷன் மோடில் இருக்கீங்க, நீங்கள் அதிகமாக வேலையெல்லாம் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 3 டேஸ் தாராளமாக ஸ்டே பண்ணலாம், அதுக்கப்புறமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எனக்கு பிடிச்ச நெயில் கலர் நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி ப்ரௌன் சூஸ் பண்ணி நெயில் கலர் வச்சேன். நெயிலில் அப்ளை பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நெயில் மாதிரியே தான் இருந்தது. பின்னாடியுமே நம்ம ஃபுல்லாமே நம்ம போன் நெயில்ஸை வந்துட்டு கட் பண்ணியிருக்கனால பின்னாடி பார்க்கவுமே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நான் டேன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா 10 out of 10 தான் கொடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. 10 மினிட்ஸில் நான் வந்துட்டு இதை ஒட்டியும் முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதே ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பாய்.